ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷெட்டி. பிக் பாஸ் சீசன் 3 மலையாளம் தமிழ் மலையாளம் தமிழ் ரிவ்யூ 53வது நாள் 54வது எபிசோடினுடைய மெயின் எபிசோடினுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்க போகின்றோம். ஸோ முக்கிய நிகழ்வுகளாக இன்றைக்கி பார்க்குறது வந்து சாய்க்கும் அடோனிக்குமான சண்டைகள், ரித்துவுக்கும் அடோனிக்குமான சண்டைகள். அதாவது ரித்து ஒரு பக்கம் எழுதாங்க, சூர்யா ஒரு பக்கம் எழுதாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மார்னிங் டாஸ்க்லேயே ஆரம்பிச்சு வச்சுருக்காரு. எப்பயுமே இந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் தனியாக நடந்த சில விஷயங்கள் அது தனியாக பேசுவோம். மெயின் எபிசோடில் இவ்வளோ தான் நடந்தது. ஸோ அப்போ நம்ம வந்து நிகழ்ச்சி போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துமே வந்து டான்ஸு, டான்ஸ் முடிஞ்சதுமே வந்து கார்டன் ஏரியா. அதாவது எப்படின்னா ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனை சொல்லுன்றதுதான் வந்து வித்தியாச வித்தியாசமா வந்து போடுவார்னு வச்சுக்காங்களாம் பிட்டு. ஸோ அந்த வகையில் மணிக்கூட்டாந்த வந்து படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சதுமே வந்து அதாவது என்னன்னா வெளியில இங்கிருந்து போன பிரேட்சகர்கள், அதாவது வந்து பார்வையாளர்களுக்கு வந்து யார் வந்து ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்திருக்கும், யாருக்கிட்ட வந்து யாருக்கு வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். இந்த நெகட்டிவ் இம்பாக்ட்ங்கிற வார்த்தையே பயமுறுத்துன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையுமே. அதுதான் அங்க நீ இப்போ ஜாக்கி சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் கரெக்டா எடுத்துன்னு வருவார். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஓ இப்போ இது நெகட்டிவா இருக்குமா, அப்ப நான் இப்படி மாத்தி பேசட்டுமா அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு பிக் பாஸ் டாஸ்க் வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்தது வந்து சஜினா. ஒன்று பொலிஃபிரோஸ் வருவாங்க எப்போ, யூஸ்வல் அவர் தான் பேசுவார், பட் இன்னைக்கு சஜினா பேசினாங்க. ஓகே, வந்தாங்க நேராக வந்துட்டு. நான் மணிக்கூட்டனையும் எனக்கு தெரியும், ஏன்னா நிறைய ப்ரோக்ராமில் நான் பார்த்துருக்கேன், வெளியிலலாமும் பார்த்துருக்கேன், எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப ரொம்ப அதே மாதிரியே தான் இருக்கார். ஸோ அவரை வந்து வெளில இருக்க போனாலும் கூட அவருக்கு வந்து நல்ல பேரும் அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பேசும்பொழுது கணவர் அவர் தான் வந்து போலி பேரஸ் தான் பேசுவார். இப்பதான் சஜினாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், என்ன எப்ப பார்த்தாலும் நீயே வந்து பேசிட்டு இருக்க பொட்டடி பேச வருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல கூப்பிட்டு, அதாவது இந்த ரகசிய அறையில கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே வந்து போலி பேரஸ் தான் வந்து கால டாஸ்க்ல ஏதாவது சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அவர் உட்காந்தா இவங்க தான் எழுந்து வந்து பேசினாங்க. அதாவது பிக் பாஸ் வந்து கூட்டு சொல்லும்போது ஒன்று சொல்லியிருப்பார், யார் வேணாலும் பேசுங்க ஆனால் சண்டை வரணும், அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வந்து அதை வந்து கையில் எடுத்துக்கிறது வந்து சஜனா. சொல்லுங்க அடுத்தது. ஸோ அடுத்து வந்து அவங்க யாரை வந்து ஒரு ஃபேக்கு அப்படின்னு சொல்லுவேன், இல்லை வேற மாதிரி இங்கே இருக்காங்க வேற ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் நிறைய ஷோஸில் பார்த்துருக்கேன், இக்காவோட அவங்க நடு இதெல்லாம் வந்து பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து சூர்யா. அதாவது தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் வருது சூர்யா. அவங்க வந்து ஃபேக் அப்படின்ட்டாங்க சொல்லிட்டாங்க. சொல்லும்பொழுதே அவங்க முகம்லாம் மாறிடுச்சு, சூர்யாவோட முகம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அடுத்து நீங்கள் அழுக நிச்சயம் ஐடெக்ஸ் கலைய போதுன்னு அப்பயும் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அடோனி. அடோனி வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டாஸ்கில் வந்து நிற்கும் பொழுது இந்த மேலே நிற்கிறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், வந்து ஒரு பக்கம் வந்து அனுப்பிட்டு இருந்தார், ஒரு பக்கம் நான் நின்றுருந்தேன். அப்போ நான் வந்து கேட்டேன், இன்னும் விழுந்துட்டினா என்ன வருது அப்படின்னா, நான் விழுந்தா கூட என் காலில் நிப்பேன் நான், எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த அன்இமேஜினபிள் அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவங்க பண்ண விஷயங்கள். ஸோ அதற்காக நான் டிம்பிள தான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். அது வந்து எப்படி இருந்தாலும் வந்து பிடிச்சிரும் மக்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைட் தான், ப்ரைடு மூமெண்ட்டை வந்து காமிச்சாங்க. ஏன்னா அது உண்மை தான், அது அதில் வந்து அது வந்து உண்மை இல்லாமல் இல்லை இல்லையா. ஸோ அது உண்மைதான். ஓகே. ஸோ அதுவே அவர் வந்து யார் வந்து அப்படின்னும் பொழுது வந்து மாறி இருப்பாங்க அப்படின்ற மாதிரியோ, இல்லை வந்து அவங்களோட ஸ்டாண்டில் கரெக்டாக நிற்கலை, அக்செப்ட் பண்ணிக்கலை, அக்செப்டடாக இல்லை அந்த ஸ்டாண்டில் அப்படின்னு யாருன்னு பார்த்தா ரித்து அப்படின்ட்டார். இந்த இடத்துல வந்து அடோனி ரித்துவுக்கும் ரம்சானுக்குமான இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்கிறாரோ அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா அது வந்து இருதலை கொள்ளி எறும்பா வந்து துடிச்சிட்டு இருக்காரு. ரித்துவ பேசும்பொழுதுலாம் அவருக்கு வந்து துது துடிக்குது. ஸோ ஏதாவது சண்டைக்கு போயிட்டோம்னா கதை கட்டி விட்டுருவாங்களோன்ற பயத்திலே அவர் இருக்காரு. ரெண்டாவது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால வந்து தேவையில்லாம வந்து ரித்து வந்து காப்பாற்றப்பட்டு வருவாங்களோ வராங்களோ, இல்லைனா ரித்துலாம் வந்து சீக்கிரம் போயிடலாமே, இது வந்து இந்த பாண்டு பண்டல் இருக்கிறதுனால இவங்க வராங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து அவருக்கு இருக்கு ஆக்சுவலி. ஸோ அடோனி வந்து என்ன சொன்னார், ரித்து சொன்னார், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாயோட கேப்டன்சி நல்லாவே இல்லை அப்படிங்கறத வந்து டைனிங் டேபிள்ல என்கிட்ட சொன்னாங்க, பட் லாலேட்டன் கேக்குறப்ப மாத்தி சொன்னாங்க. என்கிட்ட இங்க ஒரு வாட்டியும் வெளியில மாத்தி ஆரம்பத்துல இருந்தே வந்து ரித்துக்கிட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை தான். போல்டா பேசுற அதே நேரத்தில் சில நேரங்களில் வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கவே மாட்டாங்க.
ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பயந்துக்கிட்டு வந்து மாற்றுவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்களை பற்றி எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அதே ஒரு நாலு பேர் வந்து அவங்கள பற்றி பேசும்பொழுது இப்போ நான் அதை எதுக்கு இப்போ பேசிக்கிட்டுன்ற மாதிரி அவங்க வந்து ஜெகா வாங்குவாங்க சில நேரத்தில். நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கோம். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகுது. அது வந்து அடோனி வந்து நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சார் ஆக்சுவலி. ஆமாம், ஸோ அதை சொன்ன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரம்சான் வந்தார். ரம்சான் வந்து டிம்பிளை தான் சொன்னார். அதாவது வந்து எல்லாரும் வந்து இவங்க பேசுறது வந்து ஒரு சென்டிமெண்டலாக எங்கள் கதையை எடுத்துகிட்டு வராங்க. இட் இஸ் நாட் சென்டிமெண்டல். அது வந்து வெளியில் ஒரு பெரிய ஒரு நல்ல தாக்கத்தை தான் டிம்பிளை பற்றி ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொன்னார். மற்றபடி யாருக்கு நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பட் இது வந்து யாருக்கு நல்லாதான் இல்லாமல் இருக்குங்கிறது பார்த்தா சூர்யா. ஏன்னா ஃபஸ்ட்டு ரம்சான் வந்து சூர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பார், இந்த இடத்துல அவராக உங்ககிட்ட ஒரு விருப்பத்தை தெரிவிக்காமல் உங்கள் விருப்பத்தை மணிக்கூட்டன் மேலே தெரிவிக்காதீங்க அப்படின்றது ரம்சான் ஒரு அட்வைஸாகவே சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் வந்து கண்டிப்பாக அதை மாற்றி பேசுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப இதுவாகிடும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ரம்சான் வந்து திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணார். பட் அதையும் மீறி அவங்க வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால சூர்யாவுக்கு தான் ஒரு கெட்ட பேர் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல ரம்சானும். ஸோ இவங்க முடிச்சாங்க. இவங்க ரம்சானும் சொன்னதுமே அவங்க இன்னும் வந்து உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலி. ஆமாம், ஸோ இவங்க இவங்க தான் சொன்னாங்க. சொல்லி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மத்தவங்களும் சொல்லிருப்பாங்க, நம்ம கட் பண்ணிட்டாரு பிக் பாஸ், சூர்யா அழுதுட்டு இருந்தாங்க. பெரிய ஒரு பெரிய ஆரோமலே சாங்கே வந்து பிளஸ்ல போட்டு பிக் பாஸ் அநியாயமா இல்ல இதெல்லாம் எல்லா கலாக்காரரும் பாக்குற ஒரு இடம் இல்லையா இத இது சொல்லிட்டு இருக்கிறப்பதான் அடுத்தது பர்ஃபார்மன்ஸ்ல இவங்க போய் இந்த பாட்டுலாம் ஆடினாங்க. ஓ மலே ஏகேகே ஓ மலே ஓ மலேன்னு ஒரு பாட்டு இவங்க ஆடினாங்களே, அது பேர் என்ன? ரம்யா. ரம்யா சந்தத்தி பாடாத அது கூட நல்லா இருக்கும் பாட்டு, அது கூட மலையாளத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ராஜா ரிவ்யூ பண்ணிடலாம் ப்ளீஸ். மலையாள பாட்டுகளை பத்தி மலையாள கரா மனுஷும் மரியோ ஆரோ மலே. சரி சரி, எதை இது வந்து ஏதோ ஒரு நேசிப்பு இருக்கு, அதை வந்து கொஞ்சம் நம்மளும் வந்து அதை காப்பாத்தி எடுத்துன்னு போவோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஹம்ப் லெவலுக்கு சொல்லிட்டாரு அவர் மணிக்கூட முந்தா நாள் இதுல எல்லாரும் ஸ்பீடு பிரேக். இதுல என்னன்னாங்க, தான் தான் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட எனக்கு இது ஒரு ஹம்புமா இருக்குன்னு மணிக்கூட்டம் சொல்லும்போது அழவே இல்லை அவங்க. நீங்க அழுது தள்ளாங்க, ஐயோ அம்மா 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 அம்மான்னு அழுதாங்க. அழுது அப்ப ஒரு ஒரே ஒரு சஜஷன் தான், ரித்துவும் அழுதாங்க இவங்களும் அழுதாங்க. ரித்து ஏதோ ஒரு நல்ல ஐலைனர் அவங்க போட்டிருக்காங்க, ஏதோ கொஞ்சம் லோக்கல் பிராண்ட் போல ஃபுல்லா இங்கெல்லாம் வந்துட்டு கடைசியா எல்லாம் திருச்சி விட்டாங்க. இது இதுக்கப்புறம் இது ஸ்டாப் பண்ணவே முடியாது, இது ஒரு ஆஃப் அன் அவர் ப்ராசஸ். டக்குன்னு ஓட முடிஞ்சவங்க எல்லாம் கரெக்டா கடகடன் விட்டாங்க. நோபியால மட்டும் முடியல போல இருக்கு, அவர் அப்படியே உட்காந்து அப்புறமா அப்படிதான் உன்னை ப்ரொவோக் பண்ணுவாங்க, நீ சும்மா அழுதினா அது இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகுன்றாரு.
அவங்க அழுறாங்க. நான் உள்ளார பெரிய சண்டை, அந்த சண்டைக்கு வந்துருந்தாங்க. இவங்க இந்த பக்கம் அழுறப்ப எல்லாரோட கான்சன்ட்ரேஷன் அங்கே போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா அடோனி கிட்ட ரித்து வந்து கேட்டாங்க. சி நான் வந்து சி இந்த இடத்துல வந்து அடோனி கேட்டது நியாயம். என்கிட்ட நீ இப்படி சொன்ன, வேற ஸ்டாண்ட் மாற்றி பேசின அப்படின்னும் பொழுது எல்லாருமே அப்படி பேசுறவங்க இருக்காங்க. அதில் அடோனியும் ஒருத்தர் தான். அடோனியும் இங்கே ஒன்று பேசிட்டு நேரடியாக போய் சொல்லாதவங்களும் நிறைய இடத்துல பிரபாகனா ஆதி பிரபாகனா ஏதோ ஒன்று வாதியாருக்கு ஏதோ சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், ஆத்ய பிரகாஷன் ஏதோ ஒன்று அப்படிப்பட்ட ஒரு ஆள் இப்படி மாற்றி பேசலாமா அப்படின்றது. அவங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆளு மற்றவங்களை பேச விட்டு பார்க்கணும், பேசிட்டே இருந்தா எப்படி அவரு எப்படி பேசுறாருனா நீங்க சொல்லுங்களேன். நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். ஓகே, நான் வந்து அப்படி சொல்லல. நான் சாய் என்னோட வந்து சாய் என்னோட அவங்க கிட்ட எப்படி என்ன கை பிடிச்சிட்டியா, என்ன கை பிடிச்சிட்டியா, என்ன கை பிடிச்சிட்டியா, என்ன கை பிடிச்சிட்டியா, என்ன கை பிடிச்சி இப்படிதான் அவர் வந்து பேசுறாரு. இப்படி பேசினாலும் அந்த டோன்ல ஒரு பயங்கர ஆட்டிடியூட் இருக்கு. அது உண்மை, ரொம்ப நக்கலா. ஆமா அப்படிதான், வா சண்டை போடு. சண்டை போடுன்னா ஒரு கட்டத்துல என்ன இதா, ஏன்னா போன வாட்டி லால் ஐட்டம் சொல்றாரு அடினா அடிச்சிடணும் கிட்ட போ. இவரு வந்து தொட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டாரு, அடிக்கிற படி அடி அடுறா அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லவும் ஐயோ போன அடிச்சிருந்து வச்சு இல்லைன்னா வந்து இந்த ரெண்டு நாள்ல வந்து கேள்வி கேட்டுருவாரு. இந்த நாளைக்கு முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வந்துருவாரு அவரு. சோ ஐயோ கிட்ட போகணும் அப்படியே கப்புன்னு வந்து இதாயிடுவாரு. இல்ல சாய் வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க சொன்னதுக்கு வந்து சமாதானப்படுத்துற மாதிரி தான் வந்தார். நீ ஒன்னு என்னவோ மகாராணி மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாரு. நீ ஒன்னும் மகாராணி கிடையாது, இஷ்டத்துக்கு வந்து மாத்தறதுக்குற மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லிட்டாரு. சாய் ரித்துவுக்கு சரி நம்ம சப்போர்ட் பண்ணலாம்ட்டு சாய் வந்து பேசினார். அதாவது தாங்கிட்ட சொல்லிட்டாங்கிறதா சாய் சொல்ல வேண்டியது. பட் சாய் எப்படி எடுத்துட்டு வந்தாருனா என்னுடைய பேச்சு அடிபட்டதுன்னு ஒரு இவர் என்ன சொல்லிட்டாரு, உன்ன நான் சொல்லவே இல்லை, என்கிட்ட இப்படி பேசின ஒருத்தர் டைரக்டா பேசலங்கிறத நான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. ஆனா இந்த இடத்துல சாய் எப்படி சொல்லிருக்கலாம்னா, என்கிட்ட அவங்க அந்த விஷயத்த சொல்லிட்டாங்கிறத நான் வந்து சொல்லணும்ல, அதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சாய் பேசல. பட் அடோனி நல்ல ஒரு பேச்சு திறமைக்காரர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. எப்பவும் போல கிடிலனுக்கு வந்து ஜாலியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உட்கார்ந்து அனுப்ப வந்து அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல இருந்தாரு, எதுலயுமே இல்லை பாத்தீங்களா. அவரு ஏதோ பூ புஷ்பமா ஏதோ செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன், அடுத்து சந்தியா கொடுக்கறதுக்கு சம்திங் லைக் தட். இது மாதிரி ஏதோ பிரசன்ட்க்கு பண்றதுக்காக ஏதோ யாருக்கோ கொடுத்துட்டு இப்படி இருப்பாரு. அனுப் வந்து இப்ப கிச்சன் டீம்ல போட்டாங்கல்ல, அதனால அவர் பிஸியாவே இருக்காரு. உண்மை உண்மை உண்மை, அவர் அந்த கிச்சன் டீம்ல இருக்கும்போது பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜ்ல வந்து போ உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாதுங்கிற மாதிரி ரித்து எழுந்து போயிட்டாங்க. எழுந்து போயிட்டு சரி யார்கிட்ட போய் பேசுறாங்க, அது அதுதான் உலகத்திலேயே கொடுமை. நேத்து தான் வந்து இவர் இப்படி பாரு நம்மளை கழுவி கழுவி ஊத்துவாரு, ஆனாலும் இவர்லாம் ஆரம்பிச்சாங்க. எப்படி இப்படி பேசலாம், ஒரு ஒரு கதை அதாவது இப்ப நீங்க ஆத்ய பிரசகன், ஆத்ய பிரசகன் படிச்சவரு, நல்லா படிச்சவருப்பா, நல்லா படிச்சவரு வாதியாரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் பண்ணி மிமிக்ரி பண்ணி அந்த மிமிக்ரி உடையே வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டும் வீட்டுக்குள்ளார எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொன்னது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கதகளி மாதிரி ஆடினாரு. அப்புறம் பண்ணாரு அவர் ஏதோ அப்படியே கால் ஒரு சேரட் வந்து போட்டு எதுக்கு ஒரு டேபிள் போட்டு காலை தூக்கி மேலே போட்டு பிரகாசத்தில் கொடுத்த ஆத்ய பிரகாரங்களில் வரக்கூடிய ஒரு சுவாகத்தமான ஒரு அத்வாசியமான ஒரு அபிநயங்கள் கொண்ட ஒரு ஆதர்சமான அப்படின்ற மாதிரி பேசுவான்னு நினைச்சேன் நான். கடைசியில் பார்த்தா பயங்கரமாக கதைகள்லாம் நிறைய பேர் நிறைய பண்ணுவோம்னு நினைச்சோம். கடைசியில் எல்லாருமே எல்லாமே வேற மாதிரி பண்ணாங்க. அதை விட ஆர்வங்களை போட்டு கடைசியில் பிளஸ்ல போய் விட்டாங்க அந்த பொண்ணு என்னென்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். கட்சியில நல்ல மார்க் வாங்கினார் எல்லாரும் வந்து நல்லா 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் ஆமா எல்லாருமே நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் தான் வந்து கொடுத்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொன்னாங்க. சோ கிடிலனோட பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது. முடிஞ்ச உடனேவே பாத்தீங்க அப்படின்னா உங்க பேர் என்னங்க, எல்லாருமே ரொம்ப கம்பீரமா இருந்தது அப்படின்னாங்க. அவ்வளவுதாங்க.
நினைச்சேன் பரவாயில்ல சாயம் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் மார்க் கொடுத்தாங்க. சாய்க்கும் வாங்க அது முடிங்க. அது முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டாய்லெட் சீட்டர்ல வந்து நான் இது பண்ணும்போதே வந்து எடுத்துட்டு வந்துருச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்கும்போது ஏங்க என்னதான் இருந்தாலும் இதுல ஒத்துக்கணும். அவர் அடிக்கிற மாதிரிலாம் வந்திருக்காரு தான் சஜினாவை. அவங்களுக்குள்ளான விஷயம் இல்லையா அது நம்ம கேட்க முடியாது. இவர் கூப்பிட்டதுக்கு இப்படி டபடபான்னு அடிச்சுட்டாரு. இவர் வந்து சாய் ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னாரு. இவர் இப்படி அதாவது பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும் தமக்கு என்ன பிற்பகல் தாமே வரும்னு ஒரு குரல் இருக்கு. நீ இன்னொருத்தர் செய்து உனக்கே வரும். அதாவது யாரோ காய் நறுக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து ரித்து ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன் நம்மளாம் ஷூட்டிங்ல நீ எத்தனை ஷூட்டிங்க பார்த்தா இவரு இங்க உட்காந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தாங்க உனக்கான டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க உடனடி நீயும் பேசிட்டு இருக்கும்போது டமால் என்ன பாட்சி ஒன்னும் வலிக்கலன்ட்டு அப்படின்ட்டு கபால்ட்டு இவரு உடனே வெளில போய் உட்காந்துட்டு அவ வந்து இல்ல இல்லன்னு சொல்ற ஒரு விஷயத்த நீ இருக்கு இருக்கு நீ ஏன் பேசுற உடனே இவர் சொல்ற எனக்கு பாக்குறதுக்கு அப்படி இருந்தது அதனால கேட்டேன் அப்படின்னு உடனே இவர் திருப்பி வந்து நான் வந்து இவ்வளோ சென்ஸ் இல்லாம தான் இருப்பேனா எல்லார் முன்னாடியும் நான் வந்து அடிச்சிருவேனா அப்படின் பொழுது இல்ல நிறைய நாள் நீங்க அடிச்ச மாதிரிதான் பேசுற மாதிரி இருந்தது நீங்க நிறைய அவங்களை கண்ட்ரோல் பண்ணி பேசுற மாதிரி இருந்தது அதனால நான் அவங்கள்ட்ட கேட்டேன் அப்படின்ட்டாரு. திருப்பியும் அதை எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு பொழுது அது சஜினாவே வந்து சஜினா வந்து என்ன பயந்துட்டாங்கன்னா அப்பா எப்படியோ கூப்பிடுவாரு ஏதோ ஒரு கஷ்ட காலத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் ஒன்று பிரிச்சு விட்றாதீங்கப்பா அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க மைண்ட் ஆக்சுவலி பயந்துட்டு வந்து எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் அதை நீ எதுக்கு வந்து கேட்கறன்ற மாதிரி கேட்க போய் அதுக்கப்புறம் பாத்ரூம்ல போய் வந்து அக்கா அக்காவா கக்காவா சே என்னது இக்கா இக்காவா இக்காவை கட்டி பிடிச்சிருந்தாங்க அவங்க சொன்னாரு ஏமா அவன் ஏதோ சொல்லிட்டு போறான் நீ அதை ஏன் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ வேற வந்து கலியல்ல கலிதண்ணே அப்படின்னு கலியல்ல கலிதண்ணே அப்படின்னு அப்புறமேட்டா அவங்க சரி இது இந்த ஏதோ இந்த இடத்துல ஏதோ ஏதோ ஹக் பண்ண முடிஞ்சுதே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அந்த பத்து நிமிஷம் அவங்க யூஸ் பண்ணிட்டு சரி அப்படின்னு போனான்னு வச்சுக்கலாம் இப்படி முடிஞ்சுதே. ஆனால் என்னென்ன மறுநாள் காலில் தான் மறுநாள் தான் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா இவங்க சந்தியா வந்து டான்ஸ் பண்ணாங்க இது பர்ஃபார்மன்ஸே இல்லைன்ட்டு அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் கண்ணுலாம் பெருசு பெருசாக வச்சிருக்காங்க வேற இப்படி இப்படிலாம் பண்ணாலே ஒரு ஆர்டிஸ்ட் தான் அது. இல்லை அவங்க வந்து ஏதோ டான்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க வேற ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க போல இருக்கு. இதெல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் முடியாத பர்ஃபார்மன்ஸ் சொல்ல அப்புறம் சஜனா கிட்டலாம் போய் அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போய் பிளஸ்ல போட்டாங்க அது என்னன்னு நீங்க பார்க்க போறீங்க. அதற்கு முன்பாக தளத்து தடவை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. யானி ஜோசன் யானி சாரிக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க்ஸ் இருக்கு அது மூலமாக நீங்க எங்களை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான மனநாள் மற்றும் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் நீங்க வந்து அனுப்பிச்சுக்கலாம். ஓகே ரைட் ஸோ வேற என்ன மீண்டும் வேறு எபிசோடு உங்களை சந்திக்கிற மாதிரி நடிக்கிறோட உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்பு காத்து நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.